Hello friends, namdudile TNPSC group 4 and VO exam thevena miga mukkiyana or video pathi video skip panna kadasi vari paarenga adu mattum illama enoda channel ku vandhu neenga ipo first visit panna channel subscribe panni support pannunga seri vaanga friends video ku poyidalam neenga endha or competitive exam eduthalum general tamil irundhu noola endra or topic romba important ah irukku adhil irundhu kandippa or question vandhu eppovume kekpaanga andha vagaila or isala important concept illama eduthu ellame kuduthirken romba useful ah irukum kadasi vari paarenga ipo paarenga first unga noolagam sonnave or rendu dinangal vandhu mukkiyama neenga vechi nabachinum august 12 appadina enna nu ketana தேசிய நூலக தினம் சொல்லுவாங்க. இந்த தேசிய நூலக தினம் வந்து யாருடைய நினைவை நம்ம கொண்டாடுறோம்னா அரங்கநாதருடைய பிறந்த நாள் அவங்களுடைய நினைவை தான் நம்ம என்ன பண்ண கொண்டாடிட்டு இருக்கோம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா April 23 பார்த்தீங்கன்னா உலக நூலக தினம்னு சொல்லுவாங்க சரிங்களா. ரெண்டு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்க என்ன இருக்குது, ரோலன் பகுப்பு முறையை வந்து எப்போ நிறுவினாங்க அப்படின்னு கேட்பாங்க. 1925 வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னார்குடி மேலவாசல் October 21, 1931 பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நடமாடும் நூலகத்தை வந்து ஃபஸ்ட்டு அந்த பிளேஸில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதை தொடங்கி வச்சவர் யாருன்னா அரங்கநாதன். இதை உருவாக்குறது யாருன்னு கேட்பாங்க, கனகசபை பிள்ளை. ரொம்ப இம்பார்ட்டான ஒரு கேள்வி சரிங்களா. ரெண்டு நாள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது சென்னை பொது நூலக சட்டம் அது என்னன்னு கேட்பாங்க. அந்த வருஷம் நான் கேட்பாங்க 1948 சொல்லிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூலகத்துக்கு வேறு சில பெயர்கள் வந்து கொடுப்பாங்க சரிங்களா. அது அதனுடைய ஆல்டர்னேட்டிவ் நேம் சொல்லுவாங்க. அப்போ என்னென்ன இருக்குது பாருங்கள், புத்தகசாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகசாலை, படிப்பகம், பண்டாரம் இப்படிலாம் சொல்லுவாங்க அந்த நூலகத்தை. அதுவும் பார்த்தோம்னா லைப்ரரி என்ற ஒரு ஆங்கிலம் அது பார்த்தீங்கன்னா இது என்ன ஆங்கிலம் சொல்லி வந்து புத்தக அதாவது நூலகம் என்று பொருள்படும் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிப்ரா அப்படின்னா இது வந்து லத்தீன் மொழி சொல். இதுக்கான மீனிங் பார்த்தீங்கன்னா என்ன புத்தகம்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்க்கணும்னா இருக்குது, அதாவது ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டுக்கு சராசரியாக 2000 பக்கங்களாவது ஒரு ஆண்டுக்கு வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னா யுனெஸ்கோ அமைப்பு தான் சொல்கிறாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீஸ் நகர அரசுகள்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுடைய மக்களுக்கு இந்த நூலகத்தை வந்து ஃபஸ்ட்டு அமைச்சு தந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கொல்கத்தா தேசிய நூலகம் பார்த்தீங்கன்னா 1,00,000 மேற்பட்ட நூல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நூலகம்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போது உலகளவில் பார்க்கும்போது யூஎஸ்ஏ வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்துருக்காங்க. இதே ஆசிய கண்டத்தில் கம்பேர் பண்ணும்போது சைனா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் வந்துருக்காங்க சரிங்களா நூலகத்தில் பார்த்திங்கன்னா சரிங்களா. இரண்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இருக்குது சென்னை பல்கலைக்கழகத்தின் முதல் இந்திய நூலகராக விளங்குவர் யாருன்னா அரங்கநாதன் தான் சரிங்களா. இவருடைய அந்த வருடம் கேட்பாங்க 1924 சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் பாருங்கன்னா இருக்குது பாப்பிலோனியா நிப்பூர் சரிங்களா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா களிமணலான வந்து பார்த்திங்கன்னா அந்த நூலக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டான ஒரு கான்செப்ட் தான் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நூலகத்தின் தந்தை யாருன்னு கேட்பாங்க, அரங்கநாதன் தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அரங்கநாதன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத்தக பூங்கத்து இந்த அந்த புத்தக பூங்கத்தை வந்து எப்போ நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. எந்த காலகட்டத்தில் வந்து தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா 2009 to 2010 வந்து அந்த காலகட்டத்தில் வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யார் ஆட்சியில் இருந்தது அது நம்ம தெரிஞ்சுக்கொண்டு ஒரு விஷயமா இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திமுக வந்து ஆட்சியில் இருந்தது சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் அண்ணான் நூலகம் வந்து அடிக்கல் நட்டது எப்படின்னு கேட்பாங்க, August 16, 2008 வந்து அடிக்கல் நட்டினாங்க. இதனுடைய திறப்பு பார்த்தீங்கன்னா எப்போ இருந்ததுன்னா September 20, 2010 வந்து இதனுடைய திறப்பு வந்து இது பண்ணாங்க சரிங்களா. அண்ணா நூற்றாண்டு வந்து திறப்பு பண்ணாங்க சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குது, February 1, 1857 ஒர்க்மேன் அப்படின்ற ஒரு பார்த்தீங்கன்னா நடமாடும் நூலகத்தை முதல் முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாருன்னு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு கேள்வி சரிங்களா. இது வந்து யாருன்னா ஒர்க்மேன். இங்கே இந்தியாவில் சொல்லும்போது அந்த இடத்துல ஒன்று இருக்கும் சரிங்களா. அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கும்போது இங்கே இவர் வருவார் சரிங்களா. யார் வருவார், அரங்கநாதனும் கனகசபை பிள்ளையும் வருவாங்க சரிங்களா தமிழ்நாட்டில் வரும்போது சரிங்களா. 1931 இங்கே பார்த்தீங்கன்னா 1857 வரும் சரிங்களா. அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு சில இம்பார்ட்டான நூல்களும் இருக்குது. அது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அதனுடைய வருஷங்கள் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பாருங்கன்னு இருக்குது சரஸ்வதி மகால் நூலகம், அதாவது 1122 சொல்லுவாங்க சரிங்களா. இதற்கத்திலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான ஒரு நூலகம் சொல்லுவாங்கன்னா சரஸ்வதி மகால் நூலகம் சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கத்தினருக்கு அரசினர் கீழ்த்திசை நூலகம் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இதனுடைய வருஷம் பார்த்தீங்கன்னா 1869. அப்புறம் கன்னிமாரா நூலகம் எல்லாருமே தெரியும். அதனுடைய வருஷம் என்னென்னா 1896 சரிங்களா.
அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழக நூலகம் எப்போன்னு கேட்பாங்க, அதனுடைய வருஷம் பார்த்திங்கன்னா 1907. அதுக்கடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழக நூலகம்னு சொல்லுவாங்க, அதனுடைய வருஷம் என்னென்னு கேட்கணும். அப்போ அது பார்த்தீங்கன்னா 1929 சரிங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா உவே சாமிநாதன் நூலகம் பார்த்திங்கன்னா 1942 சரிங்களா. அதுக்கடுத்து என்ன இருக்குது, மறைமலை அடிகள் நூலகம் சரிங்களா, இது பார்த்தீங்கன்னா 1958. இந்த வருஷங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரிங்களா. இந்த வருஷம்லாம் எல்லா இடத்துலையும் நம்ம கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால நம்ம ஒரு கோர்வையை தொகுத்து இங்கே கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது மறைமலை அடிகள் என்னென்னா 1958 இருக்குது. அதுக்கடுத்து மதுரை காமராசர் பல்கலைக்கழக நூலகம் இது பார்த்தீங்கன்னா 1966 சரிங்களா. அதுக்கடுத்து இருக்குது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக நூலகம் பார்த்தீங்கன்னா 1981. அதுக்கடுத்து எனக்கு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவன நூலகம் இது பார்த்தீங்கன்னா 1970 வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக ஒரு சில கான்செப்ட். அதுக்கடுத்து பாருங்கன்னா இருக்குது மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா 11/01/2022 வந்து நூலகத்துக்கான ஒரு அடிக்கலை வந்து நட்டுருக்காங்க. யார் நட்டுவாங்க அப்படின்னு கேட்பாங்க சரிங்களா, இளம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதுக்கான நூலகத்தில் வந்து அடிக்கல் நட்டுருப்பாங்க சரிங்களா. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நூலகத்தில் இருக்கிற பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சரிங்களா. இதையும் தாண்டி உங்களுக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் அந்த கான்செப்டை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அது மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.